இன்னைக்கு நம்ம பீட்ரூட் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க, இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பீட்ரூட் துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ இந்த பீட்ரூட் துவையல் எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். பீட்ரூட் துவையல் பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதாக இருக்கும், அதே சமயம் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லி ஒரு டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் மூணு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த துவையல் நீங்கள் சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அரை மூடி தேங்காய் நல்லா இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வறுக்கும் போதே இந்த பீட்ரூட்னுடைய மணம் நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னுடைய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் நல்லா வதங்கினதுமே இதுக்கு புளிப்புக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பீட்ரூட் தேங்காய் எல்லாமே நல்லா மணம் வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் துவையல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.